ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி சூப்பரான கொடுவா மீன் குழம்பு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வந்துடும். இப்போ அவங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சு வச்சுக்கிறது. நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்து போட்டு அதையும் நல்லா வந்து கிளறிக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒன்றுலேருந்து மூணு தக்காளி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சோன்னு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள், கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே இதுலேயும் நம்ம நுணுக்கி வச்சுருந்த ஒரு ஸ்பூன் மூலவும் ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் நுணுக்கி வச்சுருக்கோம். அதையும் வந்து இது கூட நம்ம சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலையும் வந்து ஒரு கிளறி கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கெட்டியாக வந்துட்டு சுற்றுப்போல் வந்து புளி தண்ணி எடுத்துருக்கோம். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வந்து ஒரு கிளறி கிளறிடுங்க. தேங்காய் பால் வந்து தேங்காய் பாலையும் இதோடவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து வந்து நல்லா வந்து இதை கிளறி விட்டுடலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கொடுவா மீன் மண்டை தாங்க நடத்திருக்கேன். அதையும் வந்துக்கிட்டு இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். இதில் சேர்த்து பார்த்திங்கன்னா இது கூடவே புளி மாங்காய் இல்லை மாங்காய் ஏதாவது வச்சிங்கன்னா இன்னும் ஆணை வந்து செம ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுருந்த நல்லா கொதிக்க விடுங்க. 10-15 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நல்லா திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நல்லா ஆணை வந்து கெட்டியாக வந்திருக்கோங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.